கிறிஸ்துக்கள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினால் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைய பரலோகமானா நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள் நடக்கும். நம்ம லைஃப்பில் நினைச்சே பார்க்க முடியாத காரியம் நடக்குன்னா அது நடக்கும். நீங்கள் நினைச்சுமே பார்க்க முடியாத அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, யோபு 9:10 வாசித்து பாருங்கள், யோபு 5:9 வாசித்து பாருங்கள். ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும், கிரகிக்க முடியாத எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் என்றால் என்ன? எதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் நடக்கிறது, அதுதான் அதிசயம். இப்போது யோபுனுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடந்துச்சா நடக்கலையா? யோபு கொடிய தரித்திரன் ஆயிட்டான். அவனுடைய சரமெல்லாம் பலவீனமாகி விட்டது. அவனுடைய சரத்தில் தீராத பலவீனங்கள் ஏற்பட்டது. எல்லாத்தையும் இழந்துட்டான், பிள்ளைகளை இழந்துட்டான், சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் கற்று சொன்னால் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி, ஒரே நாளில் எல்லாத்தை காட்டிலும் ஐஸ்வர்யவானாய் கத்த மாற்றினார். யோபு 42:2 அவர் செய்ய நினைத்த காரியம், யோபு 42:10 இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான ஆசீர்வாதம், அதிசயத்தை கத்த செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார். ஏதோ என்ன அதிசயம் தெரியுமா? நீங்கள் நினைச்சு கூட பார்க்காத காரியம். நம்ம லைஃப்பில் நிறைய காரியம் நினச்சி பார்ப்போம், அது நடக்காதில்ல. ஒரு முறை எனக்கு ஒரு 5000 ரூபா தேவை. ஆனால் என்னுடைய நண்பர் நான் தாரேன் அப்படி சொல்லிட்டான், நான் மணி ஆர்டர் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டான். நான் இன்றைக்கி வந்துடும், இன்றைக்கி வந்துடும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நினச்சி நினச்சி கடைசியில் கேட்டான். அவன் சொல்கிறான், மணி ஆர்டர் மாப்பிள்ள எனக்கு திரும்பிய வந்துட்டு என்னால் அனுப்ப முடியல, சாரி மன்னித்துக்கோ. அந்த ஒரு காரி 5 நாட்களில் அதை நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்தேன். ஆனால் ஆச்சரியமாக நினச்சே பார்க்கல 50,000 ஒருவன் கூப்பிட்டு கொடுத்தா. எனக்கு தேவை 5000 ரூபா, ஆனால் நினைச்சே பார்க்காத காரியம் நடக்குதில்ல, அதுதான் அதிசயம். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், இந்த பரலோகமான நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நினைச்சே பார்க்காத காரியம் நடக்கப் போகிறது அப்படின்னு நம்புங்களேன். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, எபேசியர் 3:20, நீங்கள் நினைக்கிறதற்கு மேலான காரியம் நடக்கும். ஆனால் நினைச்சே பார்க்காத காரியம் நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. உங்கள் பிள்ளைங்க அவ்வளோ உயரமான இடத்துக்கு போக போகிறாங்க, நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. எந்த இடத்துலலாம் உங்கள் பேர் கெட்டு போச்சோ அத்தே இடத்துல கத்த உங்களை உயர்த்துகிறத. ஏசாயா 60:5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்போது நினச்சி பார்க்காத காரியம், நினைக்காத ஒரு காரியம் நடக்கும் பொழுது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நீங்கள் நினச்சி பார்க்காத அதிசயமான காரியம் நடக்கப் போகிறது. யோசித்து பாருங்கள், நடக்குமா நடக்காதா? இப்போ எகிப்து ஜனங்கள் இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாகி நாங்கள் தேவனை ஆராதிக்க போவோம் நினச்சி பார்த்தாங்களா? நினச்சி பார்க்கல, எத்தனை வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. ஆனால் நடந்துச்சு. மேகா 7:15 எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே நான் உனக்கு அதிசயங்களை காண பண்ணினது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நினச்சி பார்க்காத காரியம் நடந்துச்சு. உங்கள் வாழ்க்கையிலையும் நினச்சி பார்க்க முடியாத காரியங்களை தேவனாயி கற்று செய்ய வல்லமையில் தேவனாக இருக்கிறார், செய்ய வல்லமையில் தேவனாக இருக்கிறார். நான் சொல்லட்டுமா, இதுவரைக்கும் நீங்கள் கடன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நினச்சே பார்க்க முடியாது. நீங்கள் கடன் கொடுக்கிறவங்களாக, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களாக கர்த்தர் உங்களை உயர்த்தப் போகிறார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மார்க் 10:27, இதெல்லாம் மனுஷனால் கூடாதது தான், ஆனால் தேவனால் கூடாததா அல்ல. நீங்கள் நினச்சே பார்க்காத காரியம்லாம், அதிசயமான காரியம்லாம் நடக்கும். இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நினச்சி பார்ப்பாங்களா, ஒரு சொந்த வீட்டுக்கு போவோன்னு சொல்லிட்டு? ஆனால் நடக்கும், நடக்கும், நடந்துச்சு. இப்போ உங்களை அற்பமாக எண்ணி வேதனைப்படுத்திட்டு இருக்கவங்களை நினச்சி பார்ப்பீங்களா, அவங்களுக்கு மேலே கத்தவங்களை கொண்டுட்டு போவார். நடக்கும். நீங்கள் நினச்சி பார்க்காத அதிசயமான காரியங்களை இந்த நாள்லேருந்து கத்த செய்ய போகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, நான் உங்களை தான் நினச்சிட்ருக்கிறேன், நான் உங்களை நினைக்கிறேன்,
நீங்கள் அதிசயத்தை எனக்கு செய்யப்படுறக்கா நன்றி. அன்பின் தகப்பனே, உம்மை மாத்திரம் நினைத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இவர்கள் நினைச்சு பார்த்திராத அதிசயமான காரியங்களை எல்லாம் நான் செய்வேன் என்று சொன்னீங்களே, அப்படியே செய்யுங்க. இயேசுவி நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நீங்கள் நினைச்சு பார்க்காத காரியம்லாம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்.